ஹாய், ஹலோ, வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்டிசைட்ல இருக்கக்கூடிய டாக்ஸிட்டியோட ரேஞ்சஸ் என்ன, என்னென்ன சிம்பிளுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து டாக்ஸிட்டி இருக்கு, ஒரு டாக்ஸிட்டி இருக்கக்கூடிய சப்போஸ் கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்னென்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், டாப் டு பாட்டம் இந்த பெஸ்டிசைட் டாக்ஸிட்டி பத்தி பார்க்க போறோம், என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த டாக்ஸிட்டி கீழே வருது, அந்த லேபிளை எப்படி பார்த்து யூஸ் பண்றது, டாக்ஸிட்டி சொல்றதுக்கான காரணங்கள் என்னன்னா, அதுல இருந்து பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன, சப்போஸ் டாக்ஸிட்டியை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதை மேனேஜ் பண்றது எப்படி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின்ஸ் என்னென்ன, அதை பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நிறைய இடங்கள்ல அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைட்ஸோ ஃபங்கிசைட்ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகும்போது கண்டிப்பா அவங்க வந்து என்ன கேட்டகரியில வருது அந்த டப்பா எடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்ன பெஸ்டிசைட்ஸோ இல்ல என்ன கேட்டகரி ஆஃப் என்ன பாய்சனை வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிற பொறுத்தா வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதுனால முழுக்க முழுக்க இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க பெஸ்டிசைட் டாக்ஸிட்டி என்னென்ன, அதனால என்னென்னலாம் இம்பாக்ட் இருக்கு, பெஸ்டிசைட் டாக்ஸிட்டி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், பெஸ்டிசைட் ஆக்டிவிட்டியை கொண்டு போய் அதாவது எந்தெந்த மருந்துகள் என்னென்ன கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பெஸ்டிசைட் டாக்ஸிட்டியை கண்டுபிடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அதுக்கு ரிகார்டிங்கான டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அட்மின்ஸ் எல்லாருமே வந்து பிரசென்ட் ஆகிருக்கும், டெக்னிக்கல் டீம் இருக்கு, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பற்றி சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோழர்களுக்கு வணக்கம், நான் காவியன். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான் இன்செக்டிசைட் பெஸ்டிசைட் டாக்ஸிசிட்டி லெவல்ஸ், அது வந்து வெவ்வேறு லெவலில் இருக்குது, அது என்னென்ன லெவல், என்னென்ன டாக்ஸிசிட்டி, என்னென்ன சிம்பிளில் கொடுத்துருக்காங்க, அது வந்து அதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டோம், தெரியாமல் வாயில் பட்டுருச்சு, இல்லை வேறு ஏதோ மூலமாக காற்றுல பறந்து வந்து பட்டுருச்சோ, நம்ம இப்போ மருந்தெல்லாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்து வரும், ஒரு சில அலர்ஜி மூக்கோலியாக உள்ளே போயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உள்ளே போயிடும். அப்படி ஏதாவது ஒரு வகையில் தெரியாமலோ தெரிஞ்சோ உள்ளே போயிடுச்சுன்னா அது நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எவ்வளோ டாக்ஸிசிட்டி, உடனே நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் எய்டு என்ன, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இருக்கும், ரெட் கலர் லேபிள், அதாவது அந்த லேபிளில் மருந்து டப்பாவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா மருந்து டப்பாலையுமே அந்த லேபிள் இல்லாமல் இருக்காது, இன்செக்டிசைடோ பெஸ்டிசைடோ எதுவாக இருந்தாலுமே அந்த லேபிள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை நீங்கள் புதுசாக வாங்குற மருந்து டப்பாலையோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னா, பின்னாடி சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி ஒரு டைமண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதில் வந்து மேலே வந்து ரெட் கலர், கீழே வந்து ரெட் கலரில் இருக்கும், மேலே வந்து மண்டபோடு சிம்பிள் போட்டு பாய்சன் எழுதியிருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக், இது வந்து ஒரு அதிகப்படியான விஷத்தன்மை கொண்டது, அதாவது மற்ற இனிமே வர சிம்பிள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விட இது ரொம்ப டாக்ஸிக், அதாவது இது வந்து கன்சியூமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் லெவல் கொண்டது இந்த இன்செக்டிசைடோ பெஸ்டிசைடோ, இது வந்து கன்சியூமே பண்ணக்கூடாது. ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், மேலே வந்து எலும்பு கூடு போட்டு பாய்சன் டேஞ்சர்னு எழுதியிருக்கும், அதான் வந்து முக்கியமாக அந்த சிம்பிளில் இருக்கும். இது வந்து ஓரல் லீத்தல் டோஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து வேல்யூ வந்து 0-5000 வரைக்கும் இருக்கும், அந்த வேல்யூஸ் வந்து டாக்ஸிசிட்டியை பொறுத்து கம்மி டாக்ஸிசிட்டிக்கு அதிக வேல்யூ இருக்கும், அதிக டாக்ஸிசிட்டி கம்மி வேல்யூ இருக்கும். அப்படி பார்த்தா அந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்குது அந்த இதுக்கு வந்து ஓரல் லீத்தல் டோஸ் வேல்யூ வந்து 0-50 இருக்குது, அதாவது இதை வந்து கன்சியூமே பண்ணக்கூடாது. இந்த 0-50 எதுனா மில்லிகிராம் பெர் கிலோகிராம் சொல்லுவாங்க, அவ்வளோ டாக்ஸிசிட்டி இருக்குது, அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதை கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், தெரியாமலோ தெரிஞ்சோ நம்ம இதுக்குள்ளே போயிடுச்சு, போயிருச்சுன்னா நம்ம அடுத்து இதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்னா, ஹெவி பேர்னிங் இருக்கும், நம்ம வந்து குடல் ஃபூரா வெந்து போயிடும், அதனால் வந்து எரிச்சல் அதிகமான இருக்கும், அப்புறம் வந்து குடல் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வயிற்றெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும், ஆசிட் அதிகப்படியாக சுரந்தா என்ன ஆகுமோ அந்த மாதிரி இதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதை வந்து பண்ண தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியுமே உள்ளே போயிடக்கூடாது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை கால் பண்ணுறது தான் அதுக்கான வழி, வேறு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டோ அது இதுன்னு ஏதாவது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக டாக்டரை கால் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடு இந்த இதை பற்றி நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட நீங்கள் பாட்டுக்கு ஏதோ மருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு போயிருவீங்க, ஆனால் அங்கே போனோம்னா என்ன மருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு தெரியாது, அப்புறம் நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்து அவசரமாக அந்த டப்பாவை தேடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சிக்கிறது மூலயமா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அந்த டப்பாவை கையோடவோ இல்லை நீங்கள் என்ன டேஞ்சராக பாய்சனா அந்த மாதிரி என்ன கலரில் எடுத்துகிட்டு போகிறோன்றத பார்த்து தெரிஞ்சிக்கிறது மூலயமா அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களை காப்பாற்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டருக்கு, அதுக்காக தான் அந்த அக்கறையில் தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டுட்ருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெட் லேபிளில் வர இன்செக்டிசைட் என்னென்ன மெயின் இன்செக்டிசைடு என்னென்ன பூச்சிக்கொல்லி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோட்டோஃபாஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ஆனால் அது அடுத்த விஷயம், ஆனால் நிறைய கடையில் இன்னும் பிளாக்ல வித்துக்கிட்டு தான் இருக்காங்க, கவர்மெண்ட் பேன் பண்ணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், தெரியாமல் காற்றுல உள்ள போனாலும் சுவாசிச்சு உள்ள போனாலும் அது எஃபெக்ட் தான், எஃபெக்ட் தான் எப்படி போனாலுமே, அதனால் மோனோக்ரோட்டோஃபாஸ், அப்புறம் வந்து எலி மருந்து சொல்லுவாங்களே ஜிங் பாஸ்பைட்னு சொல்லுவாங்க எலி மருந்து, அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் தான் வருது. எல்லா மெர்க்குரி சம்மந்தப்பட்ட எல்லா கெமிக்கல்ஸுமே இந்த ரெட் சிம்பிளில் தான் வரும், அது வந்து பெஸ்டிசைடு வீடிசைடு அந்த மாதிரி இல்லாமல் எந்த சைடாக இருந்தாலுமே, சைடுனாவே கொள்றது அப்படின்றது எந்த சைடு மெர்க்குரி வந்தாலுமே அது வந்து இந்த ரெட் கலரில் தான் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த லேபிள்லேயே கொடுத்துருப்பாங்க கீழே, சில்ட்ரன்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணி வச்சிடணும், சில்ட்ரன்ஸ் கை படுற இடத்துல வைக்கக்கூடாது, அப்புறம் வந்து அதை தெரியாமலோ தெரிஞ்சோ கன்சியூம் பண்ணிட்டால் உடனே டாக்டரை போய் பார்த்துடணும்.
இது வந்து நீங்கள் இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கு மேலே வேறு டாக்ஸிசிட்டி லெவல்ஸுக்கு வேறு வேறு சிம்பிள்ஸு வேறு வேறு கலரில் இருக்குது, அதெல்லாம் வந்து எங்கள் அட்மின்ஸ் பேச வருவாங்க. யூடியூப் விவசாய நேர்களுக்கு வணக்கம், நான் நிதிஷ்குமார். இன்றைக்கி நான் எந்த சிம்பிளை பற்றி பேச வந்திருக்கேன்னா, எல்லோ கலர் சிம்பிள். எல்லோ கலர் சிம்பிளுங்கிறது வந்து இப்போ ரெட் கலர் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹைலி டாக்ஸிசிட்டி தான் இதுவும், இருந்தாலும் ரெட் கலர் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஓகே. அதாவது இதுலேயும் நமக்கு சிம்டம்ஸ் எப்படி முக்கியம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், கான்சென்ட்ரேஷன் எல்லாமே மாறி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ ரெட்டு வந்து நம்ம ஒருவேளை இப்போ ரெட் கலர் சிம்பிள் இருக்கக்கூடிய மருந்தை வந்து ஒருவேளை கன்சியூம் பண்ணுறோம் இல்லை தெரியாமல் போயிடுச்சா, உடனடியாக நம்ம டாக்டருக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் இதுக்கும் உடனடியாக நம்ம டாக்டருக்கு போய் ஆகணும். இருந்தாலும் இதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்ங்கிற இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம கையை விட்டு ஏதாவது ஒரு இதை வந்து குளித்தண்ணியானா கொடுத்து நம்ம வந்து வாமிட் எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்டை வந்து நம்ம வந்து இதில் ஃபாலோ பண்ணலாம். இதில் டீத்தல் டோஸ் அந்த வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குதுன்னா, இப்போ 51 500 வரைக்குமே இதில் வேல்யூ வந்து இருக்குது. கலரை விட வந்து நமக்கு டாக்ஸிசிட்டி அதிகமாக இல்லைனாலும் இதுவும் டாக்ஸிசிட்டி தான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது தான் பெட்டரான ஆப்ஷன். ஸோ எந்தெந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா, இப்போ எண்டோசல்ஃபானு, குயினல் பாஸு, இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் இருக்கக்கூடிய அந்த ரீஜெண்டாங்கிற ஃபிப்ரோனியல் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு மருந்து, இதெல்லாமே வந்து எல்லோ கேட்டகரியில் வரும். வணக்கம் விவசாயிகளே, நான் உங்கள் தமிழகன். நான் இன்றைக்கி பேச வந்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டாக்ஸிசிட்டி லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு கலருக்கு என்னென்ன டாக்ஸிசிட்டின்னு. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மார்க்கெட்டில் உள்ள டேஞ்சரஸ் லெவல் தான். இதோட லீத்தல் டேமேஜ் லீத்தல் டோசேஜ் பார்த்தீங்கன்னா 501 5000 லெவல் வரைக்கும் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்ஸிக்கான லெவல் தான். நம்ம மேக்ஸிமம் வந்து சில்ட்ரன்ஸ்கிட்ட பக்கத்தில் வச்சுக்கிறாமல் கொஞ்சம் தூரமாக தள்ளியோ இல்லை மேலேயோ எங்கேயாவது ஒரு சேஃபான பிளேஸில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் இந்த லெவலில் வர பெஸ்டிசைட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்செக்டிசைட்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மேலத்தியான் வருது பார்த்தீங்களா, மேலத்தியான் கெமிக்கல் கொண்ட எல்லா இன்செக்டிசைடுமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைட்னு பார்த்தோம்னா அந்த திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். அதே மாதிரி ஹெர்பிசைட் பார்த்தீங்கன்னா இந்த கிளைபாஸ்பேட் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டப்பு, கிளைசலு, இந்த கேட்டகரிலாம் வந்து இந்த ப்ளூ கலர் டாக்ஸிக் லெவலில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டாக்ஸிக் லெவலில் உள்ள இந்த ஹெர்பிசைடும் பார்த்தீங்களா, இப்போ ஹெர்பிசைடும் எனக்கு தெரியாதனமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அழைச்சிரும். இது வந்து மார்வெல்லி டாக்ஸிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து ரொம்ப நேரம் வச்சிடலாமே, முடிஞ்சளவு சீக்கிரம் நம்ம கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறது ரொம்பவே நல்லது. வணக்கம் விவசாயிகளே, நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் லேபிளை பற்றி பேச போகிறேன். க்ரீன் லேபிள் க்ரீன்றது பச்சை கலர், பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா அதிக டாக்ஸிக் இருக்காது. ஸோ அதிக வழியான டாக்ஸிக் இருக்காது, இதனால் சாப்பிட்டா பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் பாய்சன் பாய்சன் தான் க்ரீன் டாக்ஸிக்கில். க்ரீன் டாக்ஸிக்கில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நியூவாக கண்டுபிடிக்கிறாங்கள பார்த்தீங்களா, கெமிக்கல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்குது. வணக்கம் விவசாயி. வணக்கம் விவசாயிகளே, நான் உங்கள் சக்தி. நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் டைமண்ட் ஷீப் அந்த இது பார்த்தீங்கன்னா பார்த்து க்ரீன் பச்சை கலர், பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டாக்ஸிக் இருக்காது. அதாவது இப்போ வரக்கூடிய கெமிக்கல்ஸ்லேயும் அதிகமான டாக்ஸிக், இப்போ வரக்கூடியதை பார்த்தீங்கன்னா அது சுற்றுச்சூழலுக்கோ மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த ஒரு வகையான பாதிப்பும் இப்போ இருக்கிறது கிடையாது. இதோட எல்டிபிடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 5000 மேலே இருக்கும், இதனால் எந்த ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த கேட்டகரியில் வர கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டு, ஸ்ப்ரிண்டு, பயோகோல்டு, ஆக்சிகோல்டு, இதெல்லாம் வந்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வரும். இதை சாப்பிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டீங்க அப்படின்னா பாந்தி வர்றது, மயக்கம் லேட்டாக தலை சுற்றுறது, மயக்கம் வர்றது, இந்த ஒவ்வாமை, கை கால் அரிப்பு, இந்த இதெல்லாம் ஏற்படும். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக வந்து இந்த 4 ட்ரையாங்கிள்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தெளிவாக சொல்லி கொடுத்தோம். ஸோ இதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது, தனியாக 4 பேர் வந்து ரொம்ப தனித்தனியாக வந்து அதை பற்றி தெளிவாக எஜுகேட் பண்ணிக்கோ உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். நம்ம வந்து டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணாமல் இல்லை, கடைக்கொல்லியோ வேறு ஃபங்கிசைடோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதில் வந்து டாக்ஸிசிட்டி இருக்குது, அது என்னென்னு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தோம். இது மாதிரி சமூக அக்கறை உள்ள வீடியோக்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் போடணும்னு நினச்சோம், ஆனால் இப்போதான் அதுக்கான ஒரு தருணம் வந்திருக்கு. நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் ஒருவேளை உங்களுக்கும் யூஸ் ஆகலாம், உங்களை சார்ந்த இப்போ நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்களையும். நீங்கள் விவசாயிகளோட நலன் கிடைக்கு தான் இந்த மாதிரி செய்திகள் நாங்கள் பதிவு செஞ்சுட்டு வரோம். எனவே எந்த ஒரு பெஸ்டிசைடாக இருந்தாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணாமல் ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். யார் யூஸ் பண்ணாலும் சரி, சாய் சேனலே ஃபாலோ பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் தான். யூடியூப் சாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.